நீங்க தேர்தல் பிரச்சாரத்துல கலந்துகிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்க, அதனுடைய விரிவான விவரங்களும் சொன்னீங்க. தொடக்கத்திலே வந்து அரவக்குறிச்சி தான் அப்படிங்கிற மாதிரி இவருக்கு பிக்ஸ் ஆயிருந்துச்சா, இல்ல வந்து ஏற்கனவே கிணத்துக்கடவு அப்படிங்கிற மாதிரி தான் நான் கேள்விப்பட்டேன், அது குறித்த தகவல்கள் உங்களுக்கு உண்டா? எனிவே இப்ப இந்த தகவலை வந்து சொல்லலாம்னு நினைக்கிறேன் நானு. ஏன்னா அவங்க வந்து அதிமுகவோட கூட்டணியில் இருந்தாங்க, அவர்களுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட நம்பர்ஸ் அந்த சீட்ஸ் வந்து கொடுத்திருந்தாங்க. இவர் தான் வந்து அந்த நெகோசியேஷன்ல எல்லாம் அந்த கூட்டணி பேசுறது, அந்த தொகுதி பங்கீடு பண்றது எல்லாம் வந்து திரு அண்ணாமலைக்கு தான் அந்த தலைமையை வந்து கொடுத்திருந்தாங்க. அரவக்குறிச்சி அப்படிங்கிறது டெஃபினட்டா வந்து ஒரு டஃப்பான ஒரு தொகுதி. ஏன்னா நீங்க உங்களுக்கு நல்லாவே தெரியும், இப்போ அமைச்சரா இருக்கக்கூடிய திரு செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து இதுக்கு முன்னாடி அந்த இடத்துல இருந்தவர். இந்த கடந்த தேர்தலில் வேற இடத்துல வந்து போட்டி போட்டார். அவர் வேற இடத்துல போட்டி போட்டாலும் அவர் வந்து முக்கியமா இந்த இடத்துல அண்ணாமலை அவர்கள் வந்து ஜெயிக்க கூடாது அப்படின்றதுக்காக பல வேலைகள் வந்து அவர் வந்து செஞ்சாரு. இது ஒண்ணு, நம்பர் ஒன். ஸோ இன்னொரு ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த ஒரு இடத்துல ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஒரு சிறுபான்மையினர் சமூகம் இருக்கிறாங்க, அவங்க தான் வந்து மேஜர் வந்து ஓட் ஷேர். அவங்க வந்து பாஜகவுக்கு 100% இல்லை, 200% எதிரான ஒரு மக்களா உருவாக்கிட்டாங்க. ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, ஏன்னா நாங்க அந்த இடத்துல கூட போயிட்டு மக்களோட பேசணும், அவங்க வந்து ரொம்ப நல்லா ரிசீவ் பண்ணாங்க, நம்ம பேசுறதை கேட்டுக்கிட்டாங்க, அவர்களுடைய பிரச்சனைகளை சொன்னாங்க. அதாவது அவங்க வந்து அந்த மைனாரிட்டி அப்படின்னு நம்ம வந்து பிரிச்சு வைக்க முடியாது. சமூகத்துல எல்லாருமே சகோதரர்களா அண்ணன் தம்பிகளா தான் இருக்கிறாங்க. நாங்க போன இடத்துல பல வீடுகள்ல பாத்தீங்கன்னா எங்களுக்கு வந்து பிரியாணி சாப்பாடு எல்லாம் கூட கொடுத்தாங்க. நல்ல சகோதரத்துவத்தோட சகோதர பாசத்தோட தான் அவங்க இருந்தாங்க. ஆனா இந்த திராவிட மாடல் அப்படின்னு சொல்லக்கூடியது, இந்த நான் சொன்ன அந்த அமைச்சர் அவர்களை வந்து வேறொரு விதமாக பேசி, இல்ல இல்ல இவங்க வந்துட்டாங்கன்னா உங்க சமூகத்துக்கு இது நடக்கும் அது நடக்கும், அந்த மாதிரியான ஒரு தவறான தகவல்களை கொடுத்து அந்த அந்த குறிப்பிட்ட பகுதியில் இருக்கிற எல்லாருமே பாத்தீங்கன்னா இவருக்கு வந்து வாக்கு அளிக்கல. ஸோ நான் அந்த வந்து அந்த ஒரு நேரத்துல வந்து கேட்டேன், பிரதர் ஏன் நீங்க வந்து இந்த மாதிரி ஒரு டஃப்பான ஒரு இடத்தை தேர்ந்தெடுத்துருக்கீங்க அப்படின்னா, அப்பதான் அவர் சொன்னாரு, இது வந்து ஒரு போர், இந்த போர்ல நான் வந்து வெற்றி பெறணும் அப்படின்றதுக்காக என்னுடைய முயற்சி எல்லாத்தையும் போடுவேன். நான் ஈஸியான இடத்துல போயிட்டு இருந்து வெற்றி பெறுறது வந்து ஒரு பெரிய விஷயம் இல்லை, நான் அதனால இதை வந்து நான் வந்து நானே எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு ஒன்று சொன்னார். இன்னொன்று என்ன அப்படின்னா, எனக்கு தான் இந்த தொகுதியை வந்து பங்கிட்டு கொடுக்கக்கூடிய அந்த உரிமையை வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ நான் மற்றவங்களுக்கு எல்லாருக்குமே எங்க அவங்களுக்கு வந்து வெற்றி பெறுறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்றத பகிர்ந்து கொடுத்துட்டு டஃப்பான இடத்த நான் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னார். அது வந்து ஒரு பெருந்தன்மை. இன்னொரு விஷயம், அவர் வந்து இந்த தேர்தல்ல தோத்தப்ப நிறைய பேர் வந்து மனசு வந்து கஷ்டப்பட்டாங்க, நான் வந்து ரொம்பவுமே சந்தோஷப்பட்டேன். இல்ல, நான் நீங்க முடித்த விஷயத்தை வச்சுதான் நான் கேள்வி கேட்க நினைச்சேன். அவருடைய தேர்தல் தோல்வி அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா மிக குறைவான வாக்கு வித்தியாசம் தான். நான் ஏன்னா அதை பத்தி அப்போதைக்கு எழுதிக்கிட்டு இருந்தேன் தொடர்ந்து. இப்ப உங்களுடைய மனோநிலை எப்படி இருந்தது, அதை மீண்டு வந்தீங்களா, எப்படி இப்ப நீங்க சந்தோஷமா இருந்தேன்னு வேற சொல்றீங்க, என்ன காரணம், அதனுடைய பின்புலம் குறித்து கொஞ்சம் சொல்லுங்க. இல்ல, நான் ரொம்பவுமே சந்தோஷப்பட்டேன் சார். என்னுடைய மனநிலை வந்து ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அவர் வந்து தோல்வி அடைஞ்சதுனால நான் வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஆனா என் கூட அங்க களத்துல வேலை செய்தவர்கள், நண்பர்கள், சகோதரர்கள், அவங்க எல்லாருமே ரொம்பவுமே வந்து மனசு கஷ்டப்பட்டாங்க. என்னோட போன்ல பேசும்போது கூட அப்படி சொல்லுவாங்க, நான் வந்து ரொம்ப சந்தோஷமா இருந்தேன். அப்ப கூட கேட்பாங்க, என்ன நீங்க வந்து இப்படி சந்தோஷமா இருக்கீங்க, நீங்க வந்து அண்ணனுக்காக வந்து இவ்வளோ வேலை பண்ணீங்க, அவ்வளோ கஷ்டப்பட்டீங்க, ஆனா அவர் தோக்குறப்ப நீங்க, நான் தான் சொன்னேன், அவர் வந்து ஒரு அந்த சின்ன பகுதிக்கான ஒரு எம்எல்ஏ மட்டும் இல்லை, அவர் வந்து இப்ப வெற்றி பெற்று இருந்தாருன்னா என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னா, அந்த அரவக்குறிச்சி தொகுதியே இந்தியாவிலேயே ஒரு முன்னேறிய ஒரு தொகுதியா மாத்திருப்பார், ஒரு மாடல் தொகுதியா வந்து மாறி இருக்கும், அதற்கான வாய்ப்புகள் இருந்திருக்கும். பட் இப்ப பாத்தீங்கன்னா இவங்க எதிர்கட்சியா இருக்கும் போது நிச்சயமா அதுவும் ரொம்ப கஷ்டம்தான். நீங்க வந்து எதையுமே வந்து அரசாங்கத்தை மீறி பெருசா வந்து செஞ்சிருக்க முடியாது. இவர் வந்து அந்த ஒரு தொகுதிக்கான ஒரு எம்எல்ஏ இருக்கக்கூடிய தகுதியுடையவர் இல்லை, இவர் வந்து தமிழகத்தையே மாற்றக்கூடிய தகுதியுடைய ஒரு தலைவர். ஸோ அந்த தொகுதியில மட்டும் இருந்தார்னா இன்னைக்கு தமிழகம் முழுக்க அண்ணாமலை தெரிந்திருக்க வாய்ப்பே இல்லை. அவர் எம்எல்ஏவா ஜெயிச்சிருந்தார்னா அடுத்த 5 வருஷத்துக்கு 2026 வரைக்கும் அண்ணாமலை யாரு அப்படிங்கிறது வெளியில தெரியாது. ஆனா அவர் இருக்கக்கூடிய அந்த தொகுதியில அரவக்குறிச்சியில அண்ணாமலை யாரு அப்படிங்கிறது அவங்க எல்லாருக்குமே தெரியும். இவர் எம்எல்ஏ இல்லைன்னா கூட அங்க இருக்கிற மக்களுக்கு தெரியும். ஏன்னா அந்த பகுதியில விவசாயிகள் இருக்கக்கூடிய பகுதியில ஒரு விவசாய குடும்பத்தில இருந்து
ஒரு மனிதர் நல்லா படிச்சு ஐபிஎஸ்ஸா சிங்கம் அண்ணாமலை அப்படின்னு கர்நாடகாவில இருக்கிறாரு அப்படிங்கிறது அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பெரும்பாலான மக்களுக்கு வந்து ஏற்கனவே தெரியும். ஆனா தமிழகம் முழுக்க தெரியுமா? தெரியாது. இன்றைக்கு அவர் தோத்ததுனால அந்த தலைமை, அவர்களுடைய அந்த அரசியல் தலைமை, இவர் திறமை வாய்ந்தவர், இவரால தமிழகத்தினுடைய பாஜகவை தலைமை ஏற்க முடியும் அப்படின்றதுனால அந்த தலைமை பொறுப்பை கொடுத்தாங்க. அந்த தலைமை பொறுப்பை கொடுத்தது மட்டுமில்ல, அவர் வந்து தலைவர் பொறுப்பை வாங்கிக்கிட்டு ரூமை சாத்திக்கிட்டு உள்ள உட்கார்ந்துட்டு இருக்கிறது இல்ல. அந்த தலைவர் பொறுப்புக்கு என்ன செய்ய வேண்டுமோ அவர் வந்து ஒரு பிளான் வச்சிருக்கிறாரு. எதை ஒண்ணு இல்ல, நீங்க இப்ப வந்து இப்ப திருவாரூர்ல ஒரு கூட்டம் நடத்தினாங்க. நீங்க வந்து இதுக்கு முன்னாடி திருவாரூர் அப்படின்னா நம்ம எல்லாருக்கும் ஞாபகம் வர்றது, அதாவது ட்ரெயின்ல டிக்கெட் வாங்காம போன ஒரு தலைவர். அது பிற்காலத்துல அவர் வந்து ஒரு பெரிய தலைவரானாரு. இன்னைக்கு அந்த குடும்பம் தான் வந்து தமிழகத்தையே ஆட்சி செய்து, தமிழகத்தை ஆட்சி செய்யறது மட்டும் இல்ல, அந்த குடும்பத்துக்கு அதாவது அன்னைக்கு வந்து டிக்கெட் வாங்குறதுக்கே காசு இல்லை, ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா ரயில்வே துறையே வாங்குற அளவுக்கு அவங்க கிட்ட வந்து காசு இருக்கு, அப்படியான ஒரு குடும்பம். ஆனா திரு அண்ணாமலை அவர்கள் நடத்தின அந்த ஆர்ப்பாட்டத்துல வந்த கூட்டம், நீங்க இதுக்கப்புறம் திருவாரூர் அப்படின்னா அண்ணாமலையினுடைய அந்த ஆர்ப்பாட்ட கூட்டம் அப்படின்னு தான் மக்களுக்கு தெரியும். அந்த அளவுக்கு கூட்டம், அதை கூட அவர் சொன்னார் எப்படி அந்த கூட்டத்தை கூட்டிட்டு வந்தோம் அப்படின்னு. அதாவது என்ன பிரச்சனை, எதற்காக நம்ம ஆர்ப்பாட்டம் பண்ண போறோம் அப்படிங்கிறத அந்த திருவாரூர், திருவாரூரை சுத்தி இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து போய் முதல்ல ஒரு 15-20 நாளுக்கு முன்னாடி போய் சொல்றாங்க, பேசுறாங்க. அதுதான் இந்த இந்த சோசியல் இன்ஜினியரிங். இதனாலதான் நான் சொல்றேன், என் மகன் அண்ணாமலை மாதிரி ஒரு அரசியல்வாதியா வரணும் அப்படின்னு. எல்லாத்துலயுமே ஒரு திட்டமிடுதல், ஒரு பிளானிங் இருக்கு. இந்த டிபிக்கல் பாலிட்டிஷியன்ஸ் மாதிரி இல்ல, இந்த சாக்கடையில் இருக்கக்கூடிய நாத்தம் பிடிச்ச பாலிட்டிஷியன்ஸ் மாதிரி இல்ல, ஒரு படித்த அறிவுடைய நல்ல சிந்திக்கக்கூடிய ஒரு பிளான் பண்ணக்கூடிய ஒரு அரசியல் தலைவரா இருக்கிறார். ஸோ 15-20 நாளுக்கு முன்னாடி அவங்க போய் அங்க இருக்கக்கூடிய சுத்தி இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து சொல்றாங்க, ஏன் நம்ம இந்த போராட்டத்தை பண்ண போறோம், இதனால வந்து என்ன, இந்த போராட்டத்தை வந்து நம்ம வெற்றி பெற்றா நம்மளுக்கு என்ன கிடைக்கும், எல்லாத்தையும் சொல்றாங்க. போராட்ட தேதியை வந்து சொல்லிட்டு வந்துடுறாங்க, அவ்வளவுதான். எல்லா மக்களும் அவங்களே வராங்க. அந்த நாள்ல போய் நீங்க வாங்கன்னு கூட கூப்பிடல, டேட்டை சொல்லிட்டாங்க, டைமை சொல்லிட்டாங்க, மக்கள் வந்து கூடிட்டாங்க. ஸோ இதுதான் அந்த தலைவர். ஸோ இன்னைக்கு இப்படியான ஒரு மாற்றத்தை தமிழகத்துல கொண்டு வரக்கூடிய இந்த ஒரு தலைவரை நீங்க வந்து அரவக்குறிச்சியினுடைய எம்எல்ஏ அப்படின்னு சொல்லி அந்த சட்டசபையில போய் சட்டசபையில என்ன பண்ண முடியும், நீங்க பேசவே முடியாது. எதையாவது பேசுனீங்க அப்படின்னா ஒண்ணு அவங்க வெளியில தூக்கி போட்டுருவாங்க, இல்லைன்னா அவங்க பேசுறத அந்த புகழ் பாடுறத கேட்க முடியாம நம்மளுக்கு அதை ஏத்துக்கவே முடியாதுன்னு அவரா எழுந்து வெளியில வந்துருவார். இதனால ஒரு பயணம் இருந்திருக்காது. அவர் வெற்றி பெற்றிருந்தால் அது வந்து ஒரு பயணம் இருந்திருக்காது தமிழக மக்களுக்கு. அவர் தோல்வி அடைந்ததுனால இன்னைக்கு தமிழகத்துல ஒரு புரட்சி ஏற்படுது, தமிழகத்துல நாளைக்கு ஒரு பெரிய மாற்றம் ஏற்படுதுன்னா அதற்கு முதல் முக்கிய காரணம் அவருடைய தோல்வி அப்படின்றத நான் உணர்ந்ததுனால நான் ரொம்பவுமே சந்தோஷப்படுறேன். அவர் தோல்வி அடைந்த பிறகு நிச்சயமா ஓய்வுலதான் இருந்திருப்பாரு. எப்போது போல அந்த பாரதிய ஜனதா கட்சியினுடைய துணை தலைவர் அப்படிங்கிற பதவியிலதான் இருந்தாரு. அவருக்கு என்ன பதவி கொடுக்க போறாங்க அப்படிங்கறது யாருமே யூகிக்கவே இல்லை. எல்லாருக்கும் நம்பிக்கை இருந்துச்சு இவர மாதிரி ஆளுங்க வந்து தலைவர் பதவி நல்லவர்தான், நல்லா அப்படின்னு சொல்லிட்டு. சோ உங்களுடைய பார்வையில அவர் தலைவர் பதவிக்கு நியமிக்கப்பட்ட ஜூன் 8 வந்து ஃபேக்ஸ்ல வருது, நட்டா அனுப்புறாரு. அப்புறம் 16ஆம் தேதி அவர் பதவி ஏற்கிறாரு. சொல்ல போனா இப்ப அடுத்த மாசம் 3 ஆண்டு முடிய போகுது. சோ இப்ப இவர் இந்த பதவிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு அந்த தகவல் உங்க பார்வைக்கு வந்திருக்கும், உங்களுடைய மனோநிலை அன்னைக்கு எப்படி இருக்கு? நான் ரொம்பவுமே சந்தோஷப்பட்டேன் சார். நான் வாழ்க்கையில ரொம்ப சந்தோஷப்பட்ட நாள் எது அப்படின்னா அதான் சொல்ல முடியும். இன்னொரு விஷயமும், அவருக்கு அந்த பதவி வருது அப்படின்னு அவருக்கு ஒரு கடிதம் வருது, எனக்கும் பாத்தீங்கன்னா என்னுடைய அலுவலக ரீதியாக எனக்கு வந்து ஒரு உயர் பதவி அன்னைக்கு வருது, அதே நாள்ல அதே டைம்ல அந்த லெட்டர். ஸோ அவர் வந்து அந்த லெட்டர், அவருடைய லெட்டர் வந்து அந்த சோசியல் மீடியால ஷேர் பண்ணி காமிக்கிறாங்க. நான் உடனே எனக்கு அலுவல் ரீதியா கிடைத்த அந்த கடிதத்தையும் அவரோட நான் வந்து ஷேர் பண்ணிக்கிட்டேன். அப்ப கூட பாத்தீங்கன்னா நிறைய பேர் இவர் வந்து தோத்துட்டாரு, இவருக்கு என்ன பதவி கிடைக்கும், இவர் வந்து ஏதாவது எம்பி பதவி கொடுத்துருவாங்களா அப்படின்னு போது நான் ரொம்ப வேண்டிக்கிட்டேன். இவருக்கு வந்து எம்பி பதவி எல்லாம் கொடுக்க கூடாது, இவருக்கு எம்பி பதவியை கொடுத்தா என்ன ஆகும் அப்படின்னா இவர் வந்து டெல்லி பக்கம் போயிட்டாருன்னா தமிழகம் பக்கம் திரும்பியே பார்க்க மாட்டார். ஏன்னா டெல்லியில அந்த பாராளுமன்றத்துல அங்க இருக்கக்கூடிய அந்த சர்க்கிள்ல இவரை மாதிரி ஒரு நல்ல அறிவு திறமை உடைய அந்த சேவை மனப்பான்மை இருக்கக்கூடிய ஒரு தலைவர் இருக்கிறாரா அப்படின்னா எனக்கு தெரியல. எனக்கு டெல்லி அரசியல பத்தி பெருசா தெரியாது, நான் இல்ல அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனா நிச்சயமா இவர் வந்து ஒரு அங்க வந்து ஒரு எக்ஸ்க்ளூசிவா ஒரு ஒரு தலைவரா இவரால ஷைன் பண்ண முடியும். அப்படி அவர் டெல்லி பக்கம் போயிட்டாரு அப்படின்னா முடிஞ்சது கதை, அங்கேயே டெல்லியிலேயே வீடு இருக்கும், டெல்லியிலேயே இருப்பாரு, அவங்க
குடும்பத்தை டெல்லியில போய் செட்டில் பண்ணிடுவார். தமிழக பக்கம் எப்பயாவது ஒரு 6 மாசத்துக்கு ஒரு முறை, இப்போ வந்து எப்படி நம்மளுடைய மத்திய அமைச்சர்கள் வந்து வர்றாங்க பாக்குறாங்க போறாங்க அந்த மாதிரி ஆயிடும். அதனால நான் ரொம்ப வேண்டிக் கொண்டது என்ன அப்படின்னா, இவரு டெல்லி பக்கம் போக கூடாது, இவருக்கு எம்பி பதவி கொடுக்கவே கூடாது அப்படின்னு. அதாவது நிறைய பேர் வந்து அவருக்கு எம்பி பதவி வேணும், அவர் வந்து அமைச்சர் ஆகணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டாங்க. நான் வந்து அந்த மாதிரி வரவே கூடாது, அவருக்கு டெல்லி எம்பி பதவி கிடைக்க கூடாது, அவர் வந்து அமைச்சர் ஆகக்கூடாது அப்படின்னு வேண்டிக்கிட்டேன். ஏன்னா எல்லாமே சுயநலம். ஃப்ரம் த டே ஒன் நான் வந்து என்னுடைய சுயநலத்துக்காக மட்டும்தான் பாத்துக்கிட்டு இருக்கேன். என்னுடைய சுயநலம் அப்படிங்கிறது என்னுடைய தமிழ் மக்களின் சுயநலம், தமிழ் நாட்டினுடைய சுயநலம். இன்னைக்கு அவர் இங்க இருக்கிறதுனாலதான் தமிழக மக்கள் மத்தியில இந்த ஒரு விழிப்புணர்ச்சியை வந்து எடுத்துட்டு வராரு. 24ல நிச்சயமா அவர் வச்சிருக்க இலக்குக்கு ஏத்த மாதிரி அவர் சொன்னதுபடி ஒரு 10 இல்ல 15 எம்பிக்கள் வந்து வெற்றி பெறுவாங்க. அதுல வந்து ஒரு 5ல இருந்து 10 எம்பிக்கள் வந்து கேபினெட் மந்திரிகளா இருப்பாங்க. அதனால தமிழகத்துல ஒரு பெரிய டெவலப்மெண்ட் இருக்கும், தமிழகத்துல ஒரு பெரிய மாற்றம் நடக்கும். 2026ல நிச்சயமாக தமிழகத்துல ஒரு பெரிய மாற்றம் நடக்கும். அதற்கு தலைமை ஏற்கக்கூடியவர் திரு அண்ணாமலையாக தான் இருப்பார். அவர் என்ன பதவியில வருவார், அவர் இது வருவார் அது வருவார்னா நான் இப்ப சொல்லவே விரும்பல. அது வந்து நான் வந்து அதை சொல்லக்கூடிய ஒரு ஜோசியரும் இல்லை. ஆனா எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது, 2024ல ஒரு மாற்றத்தை கொண்டு வருவார், 2026ல ஒரு பெரிய மாற்றம் நடக்கும். நம்ம வந்து இது வரைக்கும் வந்து காமராஜர் ஆட்சி, காமராஜர்னு நிறைய பேசுவாங்க. இன்னைக்கு கூட பாருங்க, இந்த திராவிட கட்சிகள் வந்து நாங்க வந்து கலைஞர் ஆட்சியை கொண்டு வரோம்னு சொல்லவே மாட்டாங்க. காமராஜர் ஆட்சியை கொண்டு வருவோம்னுவாங்க, இல்ல எம்ஜிஆர் ஆட்சியை கொண்டு வருவோம் அப்படின்வாங்க. ஏன்னா கலைஞர் ஆட்சியில என்ன நடந்ததுன்னு அவங்களுக்கே இது வரைக்கும் தெரியாது. அந்த ஆட்சியை கொண்டு வருவோம் அப்படின்னா மக்கள் ஓட்டு போடுவாங்களா அப்படின்ற ஒரு நம்பிக்கையும் அவங்களுக்கு இல்லை. அதனால அவங்க சொல்றது காமராஜர் எம்ஜிஆர். நான் வந்து காமராஜரை பார்த்ததில்லை, ஆனால் எம்ஜிஆரை வந்து பார்த்திருக்கிறேன். அவருடைய ஆட்சியை ஒரு சில காலங்கள் வந்து பார்க்கறதுக்கான வாய்ப்பு இருந்திருக்கு. இந்த ரெண்டுமே சேர்ந்து, காமராஜரையும் சேர்த்து எம்ஜிஆரையும் சேர்த்து ஒரு நல்ல ஆட்சி நமக்கு கிடைக்கும் அப்படின்னா அது 2026ல திரு அண்ணாமலை அவர்களுடைய தலைமையில கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு ஆணித்தரமாக இருக்கு. அதுக்கு கடவுளும் இயற்கையும் அண்ணாமலைக்கு அதற்கான ஆசீர்வாதத்தை கொடுப்பாங்க அப்படின்ற நம்பிக்கையும் இருக்கு. இப்ப நீங்க இது வரைக்கும் பேசுனதுல நான் புரிஞ்சுக்கிட்டது என்ன அப்படின்னா, அண்ணாமலை அப்படிங்கிற ஒரு நபரை காணொலி காட்சி வழியா பார்த்து ஈர்க்கப்பட்டு அவருடைய பெயரை, அண்ணாமலை குப்புசாமிங்கிற பெயரை பார்த்து நிச்சயமா தமிழரா இருப்பாங்க அப்படிங்கறது யோசிச்சு, அதற்கு பின்னால வந்து கர்நாடகாவில் அவருடைய செயல்பாடுகள், ஒழுக்கம், நேர்மையெல்லாம் பார்த்து அப்புறம் வந்து அதனுடைய தொடர்ச்சியா வந்து நேரடிய பிரச்சாரத்துக்கு பயணம் உதவி பண்ற அளவுக்கு வந்து இறங்கின நீங்க, தலைவர் பதவியில வரும்போது இயற்கையிலே உங்களுக்கு ஒரு உயர் பதவி கிடைச்சதுங்கிற சந்தோஷத்தையும் ஷேர் பண்ணீங்க. அவரு அந்த பதவியை ஏற்ற பிறகு கட்சி ரீதியா உள்ளுக்குள்ள பலவிதமான குழப்பங்கள், பாலியல் ரீதியான குற்றச்சாட்டு, வெவ்வேறு விதமா என்னென்னமோ வந்து சூறாவளியெல்லாம் நடந்துச்சு உள்ளுக்குள்ள. சோ அந்த மாதிரி தகவல்கள்லாம் வரும்போது நாம ஒரு கட்சியை ஆதரிக்கிறோம் அப்படின்னா நிச்சயமா நாம வந்து குத்தடிமை இல்லை. திமுகல போய் அவன்கிட்டயாவது நீங்க போய் பேசுனீங்கன்னா அவன் மனநோயாளி மாதிரியே தான் பேசுவான். அவனை பேசுறத விட நம்ம ஒதுங்கி வர்றது நல்லது. அவன் நாடு குறித்தோ நாட்டினுடைய வளர்ச்சி திட்டங்கள் குறித்தோ அவன் பேச மாட்டான். அந்த கோபாலபுரம் கூட்டத்துல கழுவி விடுறதுக்கு என்னென்ன வாய்ப்பு இருக்கோ அதான் பேசுவாங்களே தவிர, அந்த எதுக்கு இந்த மாதிரி வாசகங்களை நான் பயன்படுத்துறேன்னா, அவ்வளவு கேவலமான அரசியல் சூழலை உருவாக்குன அந்த கும்பல்ல இருந்து மீட்டெடுப்பாருங்கிற நம்பிக்கை உங்களுக்கு இவர் மேல உருவானுச்சு. பட் இவர் பதவியை ஏத்துக்கிட்ட பிறகு அங்க நடந்த குழப்பங்கள், அங்க நடந்த பிரச்சனைகள் இதெல்லாம் உங்க காதுக்கு வரும்போது மனசுல ஏதாவது சஞ்சலமோ சங்கடமோ உருவானுச்சா, அல்லது உங்களுடைய நம்பகத்தன்மையில ஏதாவது மாறுபாடு வந்துச்சா? இல்ல சார், இந்த இந்த செய்திகள் வரும்போது அதை பத்தி நான் வந்து கொஞ்சம் கூட மைண்டே பண்றது இல்லை. ஏன்னா நான் வந்து அந்த கட்சியை பார்த்து அதுக்கப்புறம் இந்த தலைவரை வந்து நான் தேர்ந்தெடுக்கல. நான் வந்து பார்த்ததே இந்த தனி மனிதன் அண்ணாமலையை தான். ஸோ அவர் மேல இருக்கக்கூடிய அந்த முழு நம்பிக்கை தான். ஸோ அவர் வந்து இப்போ வந்து அந்த கட்சியில இருக்காரு. நான் அவரை பார்த்து அவர் மேல நம்பிக்கை வைக்கும் போது அவர் எந்த கட்சியிலுமே இல்லை. அவர் வந்து ஒரு தனி மனிதனா அந்த வீத லீடர்ஸ் பவுண்டேஷனுடைய ஒரு தலைமை சேவகரா தான் இருந்தாரு. அதுக்கப்புறம் வந்துதான் அவர் இந்த கட்சியில சேர்ந்தார். பட் அவர் சேர்ந்த கட்சி ஒரு தேசிய சிந்தனை உடைய ஒரு தேசியவாத கட்சி அப்படின்றதுனால, எனக்கு ஒரு தேசிய சிந்தனை இருக்கு அப்படின்றதுனால எனக்கு அந்த கட்சி மேல ஒரு ஈடுபாடு இருக்கு. ஆனா நான் அந்த கட்சியை சார்ந்தவர் இல்லை. ஸோ அவரை பத்தி இந்த மாதிரியான தகவல்கள், அதாவது புரளிகள், பொய்யான செய்திகள் வரும்போது நான் அதை பத்தி மைண்டே பண்றதில்லை. ஏன்னா எனக்கு 100% இல்லை 200% நம்பிக்கை இருக்கு. இவர் வந்து இந்த மாதிரியான
இவர்கள் நினைக்கக்கூடிய அந்த கிசு கிசுக்குள்ளெல்லாம் போய் மாட்டக்கூடிய ஒரு ஆள் இல்லை. இவரை வந்து நீங்க சாதாரணமா எதுலையுமே வந்து மாட்டி விட முடியாது. ஏன்னா அவர் தெளிவா இருக்கிறார், என்ன பேசுறார் என்ன செய்யறார் அப்படிங்கிறது ஒரு தெளிவா இருக்கிறார். 10 வருஷம் ஐபிஎஸ் அதிகாரியா வேலை செஞ்ச நேரத்துல அவர் மேல ஒரு குற்றச்சாட்டு கூட இல்லை. இன்றைக்கு தமிழக காவல்துறையில குற்றச்சாட்டே இல்லாத ஒரு காவல் அதிகாரி, நீங்க வந்து டாப் அதிகாரியில இருந்து பாட்டம் லெவல்ல இருக்கிறவங்களை யாரையாவது ஒருத்தரை எடுத்து இவர்கள் தான் அப்படின்னு நீங்க வந்து காமிக்க முடியும் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு நிச்சயமா இருக்காதுன்னு நினைக்கிறேன். நிச்சயமா காவல்துறையில நல்லதை செய்யக்கூடிய பலர் இருக்கிறாங்க, அவர்களை வெளியில யாருமே காமிக்கிறது இல்லை, அதனால எனக்கு தெரியல. அதனால நான் இந்த வார்த்தையை நான் பயன்படுத்துறேன், நிச்சயமாக இருக்கலாம். அப்படி இருக்கக்கூடிய ஆட்கள் வெளியில தெரியணும் அப்படின்னா அண்ணாமலை மாதிரியான ஆட்கள் வந்து தலைமை பொறுப்பு ஏற்றாங்கன்னா நிச்சயமா நல்லவர்களை வந்து வெளியில எடுத்துட்டு வந்து அவர் வந்து காமிப்பார். அந்த மாதிரியான ஒரு தகுதியும் திறமையும் உடையவர் தான் அண்ணாமலை. இந்த கட்சியில உள்கட்சியில பூசல் இருக்கு, அது இருக்கு இது இருக்கு இதெல்லாம் சொல்றாங்க, அது எல்லாம் எல்லா கட்சியிலும் இருக்கும். அதாவது நீங்க ஒரு 4-5 சகோதரர்கள் இருக்கக்கூடிய குடும்பத்திலேயே ஒரு குழப்பம் இருக்கு, அந்த குழப்பமே பாத்தீங்கன்னா சந்தி சிரிக்கிற அளவுக்கு நிறைய இடத்துல வருது. ஆனா இங்க வந்து ஒரு லட்சக்கணக்கான பேர் இருக்கக்கூடிய கட்சியில நிச்சயமா குழப்பங்கள் இருக்கும். ஆனா அந்த குழப்பங்கள் எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணக்கூடிய அந்த மாதிரியான குழப்பங்களை வந்து சரியா கையாளக்கூடிய திறமை இருக்கக்கூடியவர் அண்ணாமலை. அவருடைய வேலை அது, அவர் வந்து என்ன வேலை செய்யறாரு அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்க முடியாது. இப்ப வந்து எனக்கு அண்ணாமலையை தெரியும் அப்படிங்கிறதுனால அவர் ஐபிஎஸ் அதிகாரியா இருக்கிறாருன்னா டெய்லி நீங்க என்னென்ன கேஸ் எல்லாம் பாக்குறீங்க, யாரெல்லாம் பாக்குறீங்க, இதை எப்படி டீல் பண்றீங்க, எப்படி எல்லாம் இதை பண்ணிருப்பீங்க, நீங்க இது பண்ணது சரி தவறு அப்படின்னு என்னால சொல்ல முடியாது. எனக்கு ஒருத்தர் தெரியும், அவர் ஐபிஎஸ் அதிகாரியா இருக்கிறார், நேர்மையா இருக்கிறார் அப்படின்னு தான் நான் சொல்ல முடியுமே தவிர, அவருடைய டே டு டே ஆக்டிவிட்டீஸை அவர் வந்து எப்படி மேனேஜ் பண்றாரு, அது வந்து இப்படி சரியா பண்ணிருக்கலாம், அது பண்ணிருக்கலாம், இது பண்ணிருக்கலாம் கமெண்ட் பண்றதுக்கான தகுதி வந்து அதுக்கான உரிமை வந்து எனக்கு கிடையாது. நீங்க கட்சியை பத்தி சொல்றீங்க அப்படின்னா அது முழுக்க முழுக்க அவர்களுடைய கட்சியை சார்ந்தது, உட்கட்சியை சார்ந்தது, அவர் வந்து அதை வந்து மேனேஜ் பண்ணுவாரு அப்படின்ற நம்பிக்கை மட்டும் எனக்கு இருக்கு. இதுல இன்னொரு ஆச்சரியமான விஷயம் என்ன அப்படின்னா, நீங்க ஏற்கனவே ஒரு பேசும்போது ஒரு சின்ன வாசகம் சொன்னீங்க, 3000 குழந்தைகள் அமர்ந்திருந்த கூட்டத்துல பேசினாரு, அந்த கூட்டத்துல வந்து அவ்வளவு பேரு அது வரைக்கும் இருந்ததே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு. அதே மாதிரி நேரடி கூட்டத்திலயும் அல்லது காணொலி வழியா பார்த்த கூட்டங்கள் எல்லாத்திலுமே பேச்சாளரா உங்களுக்கு நன்றாக தெரியும், நல்ல புத்திசாலியா இருக்காரு, திறமசாலியா இருக்காரு, நேர்மையா இருக்காரு, உண்மையா இருக்காரு, ஒட்டுக்கமா இருக்காரு அப்படிங்கறதெல்லாம் நீங்க பார்த்து அவர் மேல ஒரு அபிப்பிராயம் உருவாக்கிருந்தீங்க. ரைட், கட்சியில வந்துட்டாரு, தலைவர் பதவிக்கு வந்துட்டாரு, அதுக்கப்புறம் நேர்காணல் முதல் முறையா, ஏன்னா அது வரைக்கும் அவர் நேர்காணல் எங்கேயும் கொடுத்துருக்காருன்னு எனக்கு தெரியல, முதல் முறையா தமிழக ஊடகங்கள நம்ம, ஏன்னா நீங்களும் ஒரு 30 வருஷமா பார்த்திருக்கீங்க இங்க நேர்காணல்ங்கிறது எப்படி நடக்கும், அரசியல்வாதிகள் முன்னாடி பத்திரிகையாளர்கள் எப்படி பேசுவாங்க, எப்படி வந்து ஒரே மாதிரி டெம்ப்ளேட் இருக்கும் அப்படிங்கறதெல்லாம் உங்களுக்கு தோணும். இவர் நேர்காணல் முதல்ல கொடுக்க ஆரம்பிச்சிருப்பாரு, முதல் நேர்காணல், ஏன்னா கிட்டத்தட்ட அண்ணாமலை அவர்கள் பேசின பேச்சா இருக்கட்டும் அல்லது பிரஸ் மீட்டா இருக்கட்டும் எல்லாமே உங்க சேனல்ல வந்துருச்சு. பின்னாடி 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 போய் பார்த்தோம்னா அண்ணாமலையுடைய முதல் புள்ளியிலேருந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த 365 நாள்ல இருக்கக்கூடிய அத்தனை விஷயங்கள் காத்து முடியும். அந்த நேர்காணல், அவருடைய திறமை, அவருடைய டேட்டா, அவருடைய பிரசன்டேஷன், இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுச்சு? நான் வந்து அவருடைய நேர்காணல், முதல் நேர்காணல் பார்த்த உடனே ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அதுல ஒரு சில விஷயங்கள் வந்து நான் நோட் பண்ணேன், அப்புறம் அவருக்கு வந்து அதை வந்து தெரியவும் படுத்தினேன். ஏன்னா அவர் வந்து 10 ஆண்டு காலம் வந்து கர்நாடகால இருந்ததுனால அங்க வந்து தொடர்ந்து அந்த கன்னடா பேசினதுனால இந்த தமிழ் வந்து கொஞ்சம் கன்னடா கலந்த ஒரு சில வார்த்தைகள் வந்து அவருடைய உச்சரிப்பு வந்து சரியில்லாம இருந்தது. அதை மட்டும் நான் அவருக்கு சொன்னேன், பட் உங்களோட ஃப்ளோ நல்லா இருக்கு அப்படின்னு. அதையே வந்து ஒரு 3 மாதத்துக்கு அப்புறம் அவரை வந்து நேரடியா சந்திக்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது. அப்ப சொன்னேன், இதுக்கப்புறம் உங்களுக்கு எதையுமே சொல்ல தேவையில்லை, நீங்க வந்து தமிழக மீடியாக்களை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க, யூ பிகம் அ டிப்பிக்கல் பொலிட்டீஷியன், உங்களுக்கு எப்படி பேசணும்ன்ற அந்த ஃப்ளோ வந்துடுச்சு அப்படின்னு 3 மாசத்துக்கு அப்புறம் சொன்னேன். இன்னைக்கு அவர்கிட்ட சொல்லணும் அப்படின்னு நினைச்சா, உங்களை மாதிரி மீடியால பேசுறதுக்கு, உங்களை மாதிரி பத்திரிகையாளர்கிட்ட பேசுறதுக்கு, உங்களை மாதிரி மேடையில பேசுறதுக்கு, உங்களை மாதிரி துண்டு சீட்டு இல்லாம தொடர்ந்து 6 மணி நேரம் பேச சொன்னாலும் பேச முடியும், அந்த தகுதியும் திறமையும் இருக்கக்கூடிய அரசியல்வாதி தமிழகத்துல ஒருத்தர் கூட இல்லை அப்படின்னு நான் சேலஞ்ச் பண்ணக்கூடிய அளவுக்கு சொல்ற அளவுக்கு அவருடைய பேச்சு இருக்கு.
இல்ல இப்ப நீங்க சொன்ன வாசகம் முக்கியமானது. பொதுவாகவே வந்து நமக்கு ஒருத்தங்களை பிடிக்குது அப்படின்னா ரொம்ப புகழ்ந்து பேசுறது தமிழ்நாட்டுல வந்து ரொம்ப உணர்ச்சி வசப்பட்ட நிலையில அரசியலா இருக்கட்டும் அல்லது சினிமாவா இருக்கட்டும் இப்படி இந்த ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 75 வருஷமா வந்து உணர்ச்சி கொந்தளிப்புலயே நம்ம இருந்து பழகிட்டோம். நம்ம மீண்டு வரணும்னு நினைச்சாலும் நம்மளை அறியாம தான் அது போயிட்டே இருக்குது. பட் நீங்க சொன்னது வந்து பாத்தீங்கன்னா உங்களை மாதிரி யாருமே இல்லைன்னு சொல்றத நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னா தரவுகளே இல்லாம ஒரு அரசாங்கம் நடக்கிறது. நீங்க எந்த துறையை எடுத்துக்கங்க ஒரு டேட்டா கேளுங்க எதுவுமே இருக்காது. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அந்த அரசியல்வாதிகள் நீங்க திருமாவளவன் வந்து ஜிஎஸ்டி குறித்து அவருக்கு ஒன்றும் தெரியலைங்கிறது உலர்ன பிறகுதான் தெரிஞ்சது. இப்ப வந்து புலிகேசி வந்து மேல பிரதமர் கூட்டத்துல பேசும்போதுதான் நமக்கு புரிஞ்சது. இப்ப இந்த மாதிரி எல்லாம் வந்து பல விதமான தரவுகள் சேர்ந்து அவர் என்ன பொருளாதாரம் குறித்து பேசுறாரு, உலக அரசியல் குறித்து பேசுறாரு, இந்த மாதிரி ஒவ்வொரு துறைகள் குறித்து பேசும்போது தமிழக மக்கள் அதை எந்த அளவுக்கு எடுத்துக்குவாங்கன்னு நீங்க நம்புறீங்க? இல்ல இல்ல, தமிழக மக்கள் வந்து இதை எடுத்துக்கிறாங்க சார். நான் தான் சொன்னேன், அதாவது அவருடைய அந்த பத்திரிகையாளர் சந்திப்பை கேட்கறதுக்கு இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரசிகர் கூட்டமே இருக்கு. நீங்க அவருடைய லைவ் நீங்க வந்து பத்திரிகையாளர் லைவை பாருங்க, நிறைய சேனல்ல லைவ் போடுவாங்க. லைவா பாக்குறவங்களே 6000 பேர் 7000 பேர் பாக்குறாங்க சார். இத மக்கள் எடுத்துக்கலன்னா பார்க்க மாட்டாங்களே. லைவா வந்து ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பை வந்து 6000 பேர் 7000 பேர் ஒவ்வொரு சேனல்லையும் பாக்குறாங்க அப்படின்னா மக்கள் அதுக்காக வந்து காத்திருக்கிறாங்க. இவர் என்னைக்கு பேசுவார், எப்ப பேசுவார், ஏன்னா ஒவ்வொரு நேரமும் பேசும்போது பாத்தீங்கன்னா ஒரு ஒரு உண்மை தகவலை சொல்றாரு சார். இந்த ஜி ஸ்கொயர் அப்படிங்கிறத யார் சொன்னது? முதல்ல எடுத்து சொன்னது திரு அண்ணாமலை அவர்கள். போக்குவரத்து துறையில வந்து தீபாவளி ஸ்வீட் வந்து வெளியில தான் வாங்க போறோம், அந்த சப்ளை பண்ற கம்பெனி வந்து ஒரு வருஷத்துக்கு 100 கோடி டேர்ன் ஓவர் பண்ணிருக்கணும் அப்படின்ற இன்ஃபர்மேஷனை போட்டது யாரு? திரு அண்ணாமலை அவர்கள். அதாவது லட்டு பூந்தி போண்டா விற்கிற கம்பெனி ஒரு வருஷத்துக்கு 100 கோடி எங்கேயாவது டேர்ன் ஓவர் பண்ணுவாங்களா? நீங்களும் தொழில்துறையில இருக்கீங்க. சோ அது ஏன் பண்ணாங்க அப்படின்னா ஊழல் பண்றதுக்கு. அதை எடுத்து சொன்னதுனால அந்த ஆர்டர் யாருக்கு போச்சு? ஆவினுக்கு போச்சு. ஆவினுடைய நிறுவனம் எந்த நிறுவனம்? தமிழக அரசனுடைய நிறுவனம். ஆவினுக்கு வியாபாரம் வர்றதுனால என்ன ஆகுது? நம்மளுடைய விவசாயிகள் பயனடைகிறாங்க. ஆவினுக்கு பால் கொடுக்கிறது யாரு? நம்மளுடைய விவசாயிகள். இவர் வந்து ஆட்சி பொறுப்புல இல்லாமயே பாத்தீங்கன்னா தமிழக மக்களுக்கு எவ்வளவு நல்லதை செய்யறாருன்றத பாருங்க. இல்லைன்னா என்ன ஆயிருக்கும்? அன்னைக்கு வெளியில போய் வாங்கியிருந்தாங்கன்னா தமிழக மக்கள் நம்மளுடைய வரிப்பணம் 1000 கோடிக்கான வரிப்பணம் வந்து வீணா போயிருக்கும். அதை எடுத்து சொன்னதுனால இன்னைக்கு ஆவினுக்கு அந்த ஆர்டர் வந்தது. இது முதல்வருக்கு தெரியலையே. இதுல இருந்தே தெரியுதா நம்மளுடைய முதல்வர் வந்து எந்த அளவுக்கு திறமையா இருக்கிறாரு அப்படின்னு? அண்ணாமலை சொன்னதுக்கு அப்புறம், நியூஸ்ல வந்ததுக்கு அப்புறம் முதல்வர் வந்து சொல்றாரு, நாங்க அந்த டெண்டரை கேன்சல் பண்றோம், ஆர்டரை ஆவினுக்கு கொடுக்குறோன்றாரு. இது இவரா சொல்லல, அண்ணாமலை எடுத்து சொல்லி இந்த ஆர்டர் ஆவினுக்கு கொடுத்தா நம்மளுக்கே பயனளிக்கும்னு சொல்றாரு. அததான் செய்யறாரு. இப்ப பாத்தீங்கன்னா நம்மளுடைய தமிழக முதல்வருக்கு அண்ணாமலை வந்து இன்டைரக்டா வந்து ஒரு அட்வைசரா இருக்கிறாரு. அவரை சுத்தி இருக்கக்கூடிய அதிகாரிகள் என்ன பண்றாங்கன்னு தெரியாது. இவர் எடுத்து எடுத்து சொல்றாரு, அவர் வந்து பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. அடுத்தது பிஜிஆர் நிறுவனம் ஏன் பவர் கட் வருது, ஏன் இவங்க வந்து செயற்கையா பவர் கட்டை உருவாக்குறாங்க அப்படிங்கறத எடுத்து சொன்னார். நிலக்கரி ஊழல் இது மாதிரி ஒவ்வொன்னா ஒவ்வொன்னா எடுத்து சொல்லிக்கிட்டே இருக்கிறார். இப்ப ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி நடந்த அந்த பத்திரிகையாளர் சந்திப்புல சொல்லியிருக்கார், லிஸ்டே ரெடியா இருக்கு அப்படின்றார். ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்காகவும் ஒவ்வொரு புக்கே அடிச்சு வச்சிருக்கிறோம், லிஸ்டே தயார் பண்ணி வச்சிருக்கிறோம், எல்லா டேட்டாவும் இருக்கு, ஊழலை ஒவ்வொன்னா ஒவ்வொன்னா வெளியிடுவோம், 2 அமைச்சர்கள் பதவி இழப்பாங்க அப்படிங்கிறதையும் சொல்றார். இல்ல சார், எதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். நமக்கு வந்து பிஜேபி ஆட்சிக்கு வரணும், அண்ணாமலை மாதிரி ஒரு நேர்மையான ஒழுக்கமான தியாக சீலர்கள் வந்து முதலமைச்சர் பதவிக்கு வரணும்னு நம்ம விரும்புறோம். ஆனா அந்த தமிழகத்தை வந்து மற்ற மாநிலங்களோட ஒப்பிடும் போது இங்க ஒரு முக்கியமான பிரச்சனை என்னன்னா 3 தலைமுறை வந்து பேரலிசிஸ் அட்டாக் மாதிரி பக்கவாத நோயால பாதிக்கப்பட்டிருக்காங்க. அந்த பக்கவாத நோய்ங்கிறது கழுத்துக்கு கீழே இல்லை, கழுத்துக்கு மேல இருக்கக்கூடிய மூளை. அந்த மூளையில வந்து பாத்தீங்கன்னா இந்த திருட்டு கும்பல் வந்து விதவிதமான மாய மந்திரங்களை உருவாக்கி வச்சிருக்கிறாங்க. இந்த இடத்துலதான் உங்கள்ட்ட கேட்கக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னா, மிடில் கிளாஸ்க்கு மேல அப்பர் மிடில் கிளாஸ், லட்சாதிபதி, கோடீஸ்வரன், 3 கேட்டகரி இருக்குது. அந்த மிடில் கிளாஸ்க்கு கீழே லோயர் மிடில் கிளாஸ், ஏழை, பரம ஏழை அப்படிங்கிறாங்க. இந்த பரம ஏழை அப்படிங்கிற இது பூரா வந்து பாத்தீங்கன்னா சமூக ரீதியா, பொருளாதார ரீதியா, ஜாதி ரீதியா ஒடுக்கப்பட்டவங்க. அப்புறம் ஏழை அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா அன்றாடம் காட்சிகள், தினமும் வேலைக்கு போனா சம்பாதிக்க முடியும், காசு கிடைக்கும் அப்படிங்கிறது.
லோயர் மிடில் கிளாஸ் அப்படிங்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா இயற்கையான இயல்பான ஆசைகளோட மட்டும்தான் வாழ்க்கை நடத்த முடியும். ஒரு அரசாங்க அதிகாரிகள்ட்ட எல்லாம் ஒரு லஞ்சம் கொடுக்க முடியாத அளவுக்கு தங்களுடைய ஆசைகளை சுருக்கிக்கிட்டு வாழ முடியுங்கிறது. மிடில் கிளாஸ் அப்படிங்கிறது அரசு அதிகாரிகள், ஆசிரியர்கள் இந்த மாதிரி கேட்டகிரி. நான் இப்ப உங்களை சொல்ல விரும்புறது அந்த மிடில் கிளாஸ்ல இருந்து ஆரம்பிச்சு கீழே இருக்கக்கூடிய 4 வர்க்கம் இருக்கு பாத்தீங்களா, அந்த எண்ணத்துக்கு அந்த நோக்கத்துக்கு அந்த மக்களிடம் அண்ணாமலை அவர்கள் சென்று சேர்ந்து விட்டார் என்று நீங்க நம்புறீங்களா?